இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு நடந்து போகுது. நடுரோட்ல ஒரு பையன் நின்றுகிட்டு இந்த பொண்ணை மிரட்டுறான். அந்த பொண்ணுமே அன்னைக்கு ஸ்கூல் போயிருது. அடுத்த நாள் அதே மாதிரி பண்றான். தினமும் அதே மாதிரி பண்றதுனால அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு போய் சொல்லுது, டெய்லி நான் ஸ்கூல் போகும்போது ஒரு பையனை மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த வீட்டில் வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு, என் பொண்ணு ஒரு பையன் மிரட்டானோ அடிச்சுத்தணும் அப்படின்னோடனே அந்த பொண்ணுமே அந்த பையனை அடையாளம் கட்டுது. அந்த வீட்டில் வேலை பார்க்குற பையனுமே அந்த பையனை அடிச்சு அவங்க அப்பாவுக்கு இழுத்துட்டு போகிறான். அவங்க அப்பா இழுத்துட்டு போனோடனே இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடித்த உடனே உன்ன போலீஸில் மாட்டி கொடுக்குற அப்படின்னு கால் பண்ணோடனே அங்கே ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றீங்க, இந்த பையனை ஏன் போலீஸில் மாட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா நடந்ததெல்லாம் சொல்றாரு. என் பொண்ணு வந்து டெய்லியும் வந்து மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அங்கே வந்தவர் வந்து உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பையன் பண்ண தப்புக்கு இந்த பையனை மிரட்டுவீங்களா அப்படின்ட்டு அந்த பையன் டெய்லியும் மிரட்டுறதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.